அரசியல் கட்சி தலைவர்கள் பாத யாத்திரை செல்வது இப்போதெல்லாம் ஃபேஷன் ஆகிவிட்டது. அரசியல் தலைவர்கள் தங்களை பிரபலப்படுத்திக் கொள்ளவும் கட்சியின் கொள்கைகளை மக்களிடத்தில் பரப்ப வேண்டும் என்று கூறிக்கொண்டும் எதிர்கட்சிகளை விமர்சனம் செய்யவும் இந்த பாத யாத்திரையை மேற்கொள்கின்றனர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாரே ஒழிய அவர் எந்த பொறுப்பும் வகிக்கவில்லை, எந்த பதவியும் வகிக்கவில்லை. ஆனாலும் காமராஜர் புகழ் பரப்புவதற்கும் காங்கிரஸ் கொள்கைகளை பரப்புவதற்கும் தன்னுடைய கடின உழைப்பின் மூலம் முயற்சிகளை மேற்கொண்டார். இன்றைக்கெல்லாம் பாத யாத்திரை செல்வது ஃபேஷனாகிவிட்டாலும் இதை 46 வருடங்களுக்கு முன்பே துவக்கி வைத்திருக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போதுள்ளவர்களுக்கு தெரியுமா? 1976 இப்படி ஒரு பாத யாத்திரை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மேற்கொண்டார் என்பது அநேகம் பேருக்கு தெரியாது. அது பற்றிய செய்திகளைத்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். தமிழகம் எங்கும் 500 மைல் தூரம் சிவாஜி பாத யாத்திரை. சென்னை July 7, 1976. தமிழ்நாடு முழுவதும் July 18 முதல் August 1 முடிய சிவாஜி கணேசன் பாத யாத்திரை மேற்கொள்கிறார். போகும் இடங்களில் எல்லாம் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாள் விழா கூட்டங்களிலும் சிவாஜி கணேசன் கலந்து கொள்கிறார். அவருடன் அகில இந்திய சிவாஜி ரசிகர் மன்ற தலைவர் சின்ன அண்ணாவலை, துணைத் தலைவர் தளபதி சண்முகம், பொதுச் செயலாளர் புரசை குமரன், தமிழ்நாடு காங்கிரஸ் தொழிற்சங்க பிரிவு தலைவர் அப்பன்ராஜ் முதலியவர்களும், ஆங்காங்கு உள்ள மாவட்ட காங்கிரஸ் தலைவர்களும் நிர்வாகிகளும் பாத யாத்திரையில் பங்கு கொள்கிறார்கள். காலையில் பாத யாத்திரை, மாலையில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் கூட்டம் என சிவாஜியின் சுற்றுப்பயண திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. 1976 June 19 திருச்சி பயிற்சி முகாமில் செய்த முடிவின்படி கிராமந்தோறும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிவாஜி ரசிகர்கள் தீவிர பாத யாத்திரை செய்து பிரதமரின் 20 அம்ச திட்டத்தை பிரச்சாரம் செய்வார்கள் என்று சிவாஜி ரசிகர் மன்ற தலைவர் சின்ன அண்ணாமலை ஓர் அறிக்கையில் தெரிவிக்கிறார். அந்த அறிக்கையில் சின்ன அண்ணாமலை மேலும் கூறுவதாவது, July 15 பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த பொன்னாள். இந்த நாளை கொண்டாடுவதில் மற்றவர்களை விட சிவாஜி மன்றத்தினருக்கு நமக்கு இரட்டிப்பு பொறுப்பும் கடமை உணர்ச்சியும் இருக்கிறது. காமராஜரின் புனித நினைவினை அவரது பிறந்த நாளின் போது புதுப்பித்துக் கொள்வதன் மூலம் நாம் புதிய சக்தியை பெறுகிறோம். ஆகவே பாரதம் எங்கும் பரவி கிடக்கும் சிவாஜி ரசிகர் மன்ற தோழர்கள் பெருந்தலைவரின் புனித நாளை கொண்டாடுவதை ஊனோடும் உயிரோடும் உணர்வோடும் ஒட்டிய கடமையாக கொண்டாட வேண்டும். தீபாவளி, பொங்கல் என்றெல்லாம் தமிழ் மக்கள் கொண்டாடும் சமுதாய திருவிழாக்களை பின்னுக்கு தள்ளும் அளவுக்கு பெரியவரின் திருநாள் பெருமை பெற வேண்டும். மேலும் இது குறித்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நிருபர்களிடம் கூறியது, பிரதமர் இந்திராவை முதலில் சந்தித்த போது தமிழகமெங்கும் சென்று மக்களை சந்தித்து காங்கிரஸ் கட்சியை தமிழகத்தில் வலுப்படுத்துவேன் என்று உறுதி கூறியிருந்தேன். அதே சமயத்தில் மக்களின் குறைகளை நேரில் கண்டறிந்து அவர்களுடைய குறைகளை களைய வேண்டும் என்பதும் என் நோக்கமாகும். இத்துடன் 20 அம்ச திட்டத்தையும் நாட்டு மக்களிடையே விளக்கி பிரச்சாரம் செய்வேன் என்றும் அவர் கூறினார். இதையொட்டியே திருச்சியில் சிவாஜி ரசிகர்களுக்கு 20 அம்ச திட்ட பயிற்சி முகாம் நடந்ததாக அவர் குறிப்பிட்டார். பயிற்சியில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் 20 பேர் பயிற்சி பெற்றனர். மொத்தம் 460 பேர் பயிற்சி பெற்றார்கள். பயிற்சி பெற்றவர்கள் அவர்களுடைய மாவட்டங்களில் காமராஜர் பிறந்த நாள் முதல் தமிழகம் எங்கும் பாத யாத்திரை நடத்துகின்றனர். அப்படி நடத்தும் பாத யாத்திரையில்தான் தாம் பங்கேற்கப் போவதாக சிவாஜி கணேசன் தெரிவித்தார். 750 மைல் பாத யாத்திரை. கிழக்கு ராமநாதபுரத்தில் சிவாஜி ரசிகர்கள் 750 மைல் பாத யாத்திரை செல்கின்றனர். திருச்சி மாவட்டத்தில் இந்த மாதம் 15 முதல் அந்த மாவட்டம் முழுவதும் 1 மாத காலம் பாத யாத்திரை நடத்துகின்றனர். கிராமங்களில் உள்ள அரிஜன மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கண்டறிவதுதான் தன்னுடைய முக்கிய கடமை என்று சிவாஜி கணேசன் கூறினார். மக்களின் குறைகளை கண்டறிந்து அவர்கள் கொடுக்கும் மனுக்களை தொகுத்த பின்னர் தமிழக கவர்னரை சந்தித்து மக்களின் குறைகளை நீக்க நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்வேன் என்றும் அவர் கூறினார். வீட்டுமனை பட்டா வழங்கும் விழா. ராமநாதபுரத்தில் ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டா அரசாங்கம் அளிக்கின்றது. என்னுடைய பாத யாத்திரையின் போது அந்த விழாவில் கலந்து கொள்வேன் என்று சிவாஜி கணேசன் கூறினார். அந்தந்த மாவட்டங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள காந்தி, காமராஜர் ஆகியோர் சிலைகளை திறந்து வைப்பதுடன் மாலையில் காமராஜர் பிறந்த நாள் விழாக்களில் கலந்து கொண்டு பேச இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நடிகர் திலகத்தின் பாத யாத்திரை பற்றிய விவரங்கள். July 18 குமரி மாவட்டம் நாகர்கோவிலில்
பாத யாத்திரை சிவாஜி கணேசன் துவக்குகிறார். மாலை 4 மணி முதல் 6 மணி வரை பாத யாத்திரை சென்று 20 அம்ச திட்ட பிரச்சாரம் செய்தபின் 7 மணிக்கு காமராஜர் பிறந்த தின பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். ஜூலை 19 திருநெல்வேலி காலையில் பாத யாத்திரை, மாலையில் பொதுக்கூட்டம். ஜூலை 20 காலையில் மேற்கு ராமநாதபுரத்திலும் மாலையில் மதுரை அர்பன் மாவட்டத்திலும் பாத யாத்திரை, இரவில் பொதுக்கூட்டம். ஜூலை 21 மதுரை ரூரல் மாவட்டம், காலையில் பாத யாத்திரை, மாலையில் பொதுக்கூட்டம். 22 கிழக்கு ராமநாதபுரம், காலையில் பாத யாத்திரை, மாலையில் பொதுக்கூட்டம். 24 காலையில் தஞ்சை மாவட்டத்திலும் மாலையில் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பாத யாத்திரை. 25 திருச்சி மாவட்டத்தில் பாத யாத்திரை, மாலையில் கரூரில் பொதுக்கூட்டம். 26 கோவை மாவட்ட பாத யாத்திரை, மாலையில் ஈரோட்டில் பொதுக்கூட்டம். 27 சேலம் மாவட்டம், காலையில் பாத யாத்திரை, மாலையில் பொதுக்கூட்டம். 29 தருமபுரி மாவட்டம், காலையில் பாத யாத்திரை, மாலையில் பொதுக்கூட்டம். 30 வேலூரில் பாத யாத்திரை, பொதுக்கூட்டம். 31 திருவண்ணாமலையில் பாத யாத்திரை, பொதுக்கூட்டம். 1 காலையில் கடலூரில் பாத யாத்திரை, மாலையில் விழுப்புரத்தில் பொதுக்கூட்டம். தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்காக அன்றே பாத யாத்திரை மேற்கொண்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பற்றிய இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.